ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆ லைஃப் சம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ செம்ம டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் அகரகர். அகரகர்னால் ஒன்றும் இல்லைங்க, கடல் பாசி தான். நான் ஒரு 150 கிராம் ஆஃப் கடல் பாசி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேக்கெட் 100 கிராம் ஆஃப் கடல் பாசிலாம் இருக்குது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 24 ருபீஸ் தான். ஸோ இதுக்கு தேவை அகரகர் அண்ட் மில்க் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்ச் அண்ட் ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் சுகர் வந்து நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் நம்ம அகரகர் செஞ்சிடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொதிக்கிற வாட்டரில் நம்ம அகரகர் போட்டால் தான் சீக்கிரமாக வந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆகி கிடைக்கும், இல்லாட்டி ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அகரகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 150 கிராம் ஆஃப் அகரகர் இது. ஸோ அந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் வந்து உங்கள் பேனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அகரகர் போடணும். ஸோ அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே அகரகர் எல்லாம் கரைஞ்சிரும். ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர், மில்க்கு, ஃபுட் கலர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இது வந்து முஸ்லீம்ஸ் தான் அடிக்கடி செய்வாங்க அவங்களோட நோன்பு டைமில். ஏன்னா இந்த அகரகர் வந்து ரொம்ப குளிர்ச்சி, கடல் பாசின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சம்மர் டைம்லையும் இந்த அகரகர் சாப்பிட்டோன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து அந்த அகரகர் எல்லாமே கரைஞ்சிருச்சு. நான் எடுத்து வச்ச சுகரை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகரும் நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் அப்படி லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும். சுகர் வந்து ஒரேடியாக ஆட் பண்ணாமல், அப்போ தான் சுகர் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகரகர் வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸும் மொத்தமாக நம்ம சுகர் போட்டு அதுவும் வந்து நல்லா கரையிறதுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு போதும் சாலிடாக இந்த ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, செஞ்சிட்ருக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதை ரெண்டாக ஸ்பிட் பண்ணிட்டோன்னா நான் 2 ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் நம்ம ரெண்டாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிச்சுட்டு இதில் வந்து ரெட் கலரும் இன்னொரு இதில் நான் வந்து ஆரஞ்ச் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பேனில் நான் வந்து ரெட் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன், இன்னொரு இதில் வந்து ஆரஞ்ச் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதும். ஸோ கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 1/2 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம ரெண்டாக வேறு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் 1/2 கப்பை வந்து இதில் 1/4, இதில் 1/4 வந்து நம்ம பாதி பாதியாக மில்க்கை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மில்க் ஊற்றினதுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் பயப்பட வேண்டாம். கடல் பாசி இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பிளாஸ்டிக் கப்பில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மோல்டு ஷேப்பில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளோட பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அட்லீஸ்ட் 5 to 6 hours வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சாதான் நமக்கு அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு. நான் ஈவினிங்கில் தான் இதை செஞ்சேன். ஸோ நைட் ஒரு 8:00 நான் வந்து எடுத்துட்டேன். ஒரு 4 hours தான் நான் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ஓவர் நைட் நம்ம வச்சுருந்தா கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஸோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்மில் நமக்கு இருக்கும். ஸோ எப்படி நம்ம கேக்லாம் நீங்கள் டீமோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆரஞ்ச் ஃப்ளேவர் அகரகரும் எல்லோ ஃப்ளேவர் அகரகரும் ரெடியாக இருக்குது. கட் பண்ணும் போதே நமக்கு தெரியும் எப்படி ஒரு ஜெல்லியை நம்ம கட் பண்ணும் போது என்ன எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்ததாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் மோல்டு வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆரஞ்ச் கலர் கட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நமக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த ரெசிபி வந்து நம்ம சம்மர் டைமில், அதுவும் இப்போலாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. பட் சைனஸ் இருக்கவங்க, ரொம்ப கோல்டு இருக்கவங்கலாம் இதை சாப்பிட்றது வேண்டாம், ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப